ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு மை ஃபஸ்ட் தானா கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல். இன்றைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேடை எப்படி ஆட்ரே க்ளே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் வந்து நான் மைதா ஃப்ளோர் எடுத்திருக்கேன். ஏன் காலையிலேருந்து நான் வீடியோ போடலன்னா, கொஞ்சம் எனக்கு எந்த வீடியோ போடுறதுன்னே ஐடியா இல்லை. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆட்ரே க்ளே பண்ணனா நிறைய கிராஃப்ட்ஸ் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்ரே க்ளே மேக் பண்ணி வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம ஆட்ரே க்ளே தான் மேக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்து மைதா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட்டில் வந்து என்னென்னா கொஞ்சமாக ஆயில், எனி ஆயில் எடுத்துக்கோங்க. குக்கிங் ஆயிலு வேணான்னு தான் நான் சொல்லுவேன், குக்கர் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து கோகோனட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன், அதாவது தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அதான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு வாட்டரில் வந்து சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, சால்ட்டு அதை வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து சால்ட் வந்து சீக்கிரமாக தண்ணியில் வந்து கரையும், இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாக ஆகும், அதனால் சீக்கிரமாக போட்டுட்டேன். அப்படி சால்ட் இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த கல் உப்புன்னு சொல்லுவாங்களே அதை கூட நீங்கள் வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது பொடி பண்ணிக்கோங்க. நல்லா வந்து தூள் தூளாக வந்து அந்த கல் உப்பு வந்து தட்டிட்டு நம்மளுக்கு வந்து சால்ட் வந்து ரெடியாகும், வாட்டரில் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் மைதாவில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே நான் வந்து அந்த சால்ட் வாட்டர் ஊற்றுறேன். ஏன் நம்ம சால்ட் வாட்டர் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 3 வாரம் அதாவது 3 வீக்ஸ் வந்து நம்மளுக்கு வரணும். எடுத்து சும்மா எடுத்தோடனே வந்து கெட்டு போயிடக்கூடாது, அதுக்கு தான் நம்ம சால்ட் வாட்டர் ஊற்றுறோம். அப்படி இல்லாட்டி லெமன் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லாட்டி வந்து வினிகர் இருந்துச்சுன்னா ஓகே, அதை கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்போ வந்து நீங்கள் வெறும் தண்ணியில் கூட ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்பெல்லாம் எதுவும் பண்ணலை, ஈஸியாக வந்து சால்ட் வாட்டரில் சொல்லி காமிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சால்ட் வாட்டர் வந்து ஒரு 5 ஸ்பூன் கிட்ட ஊற்றிருப்பேன். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த கோகோனட் ஆயில் எடுத்து அப்படியே ஊற்றிட்டேன். கோகோனட் ஆயிலோடு நான் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் அப்புறம் அந்த ஸ்மூத்தாக அந்த எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து கோகோனட் ஆயில் அப்படியே ஊற்றிட்டேன். அப்புறம் வந்து சால்ட் வாட்டரே போட்டு சேர்ந்து வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். காலையிலேருந்து நான் வந்து கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணல, அதுக்கு வந்து சாரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஐடியாவே இல்லை, எந்த வீடியோ ஐடியா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய கார்டன் அதாவது பால்கனியில் வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு சுத்தமாக ஐடியா வரலை, நான் யோசிச்சுட்ருக்கேன் காலையிலேருந்து தான் யோசிச்சுட்ருக்கேன் என்ன கிராஃப்ட் ஷேர் பண்ணலாம். நம்மள்கிட்ட எல்லாத்தையும் இருக்கும், பட் என்ன போடலாம் அப்படின்ட்டு தான் தெரியல. நான் வந்து எல்லாமே வந்து காப்பிலாம் அடிக்க மாட்டேன் எல்லா சேனலையும் பார்த்து, ஏன்னா நம்ம சேனல் வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளே வந்து தனியாக ஏதாவது யோசிச்சு வீடியோ போடணும். நம்ம வந்து காப்பி பண்ணி வீடியோ போட்டால் நம்மளுக்கு வந்து அவ்வளோக்கா வந்து லைக்ஸ்லாம் வராது. அதுக்கப்புறம் வந்து சொல்லுவீங்க நீங்களே கமெண்டில், காப்பி பண்ணி போடுறீங்க சேனலில் போட்டாங்க. அதனால் நான் வந்து காலையிலேருந்து யோசிச்சுட்ருக்கேன். ஆட்ரே க்ளே கூட எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் வந்து மைதாவில் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து க்ளேனாலே மைதா அது எல்லா தெரியும். ஸோ அந்த ஐடியா வச்சு நான் இது கூட என்னென்ன சேர்த்தா சாஃப்ட்னஸ் அப்புறம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டேன். அவங்க வந்து சால்ட் போடுங்க அப்படி வினிகர் சொல்லு அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு நான் அந்த ஆட்ரே க்ளே வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, அப்புறம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா நான் வந்து எந்த மெஷர்மெண்ட்லாம் பண்ணலை. 2 கப் மைதா நான் வந்து 1 கப் தான் சொல்லியிருக்கேன் வீடியோவில், கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது மிக்ஸ் பண்ண போது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இன்னுமே இது சரியாக தெரியல. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மட்டு ஸ்லைம் மாதிரி இருக்குது இந்த ஆட்ரிக்லேயே பார்த்தீங்கன்னா, நல்லா இழுத்தாக வருது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மைதாலாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி நாங்கள் வந்து கோதுமை ஃப்ளோர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மைதா வந்து சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அதுக்கு ஏன் அப்புறம் ஏன் மைதா வாங்கி வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து சின்ன பேக்கெட்டில் ஏதாவது கிராஃப்ட் வந்து ஆட்ரிக்லே போடலாம் அப்படின்னு வாங்கி வச்சுருந்தேன். அந்த மைதாவை தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் எந்த மைதாவும் இல்லை. அப்படி நீங்கள் எதாவது மைதா வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணாதவங்க கோதுமை இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா வந்து 1 வாரம் அதாவது 1 வீக் ஒரு 3 வீக் வரைக்கும் வருமானு எனக்கு சொல்ல தெரியல, நீங்களே வந்து வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் ஆயில் ஊற்றினேன். ஆயில் பத்தாத மாதிரி இருந்தது எனக்கு, ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் மெயினான இதே ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. அண்ட் நிறைய வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க தான் இல்லைன்னு சொல்லலை, இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நான் அந்த கமெண்ட்டை பார்ப்பேன், பார்த்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், அந்த வீடியோஸ்லாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமே எனக்கு ஒரு ஃபீலிங்காகவே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, இந்த இது ஒழுங்காக வந்துச்சாலே பவுலில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ நம்மளுக்கு சாஃப்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை மேக் பண்ணுறதுக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. ரியலி சொல்கிறேன், நிஜமாலேயே. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பேசுகிறதுனே தெரியலன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் என்னென்னா சொல்லணும், இந்த மாதிரி என்ன திங்ஸ் எடுத்து பண்ணும், மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அங்கே நம்ம ஏதாவது பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஓகே, அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை நீங்கள் வந்து கிராஃப்ட் பண்ண யூஸ் பண்ணலாட்டி கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட்ரிக்லேவே எடுத்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ எடுத்து பிளேடோ கிளே தெரியும் இல்லையா அந்த மாதிரி மாற்றி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி விளையாண்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கிராஃப்ட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான், யோர் விஷ் தான் அது. நான் ஒன்றும் சொல்லலை, எப்படி மேக் பண்ணுறது மட்டும் நான் வீடியோ போட்டுட்டேன். ஓகே ஓகே, இப்போ வந்து என்ன அடுத்து பண்ணலான்னா, நேற்று வந்து வீடியோ போட்டுனா என்னன்னு தெரியல, நேற்று நான் வீடியோவே போடலை, ஏன்னா வந்து நான் வந்து வெளியே போயிருந்தேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கரெக்டாக வந்து கரெக்டான லெவல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நான் காமிக்கிற அந்த ஸ்டேஜை அப்படி இருக்கணும்ன்ட்டு. ஓகே, உங்களுக்கு வந்து வாய்ஸ்லாம் நல்லா கேட்குதா அப்படின்னு சொல்லுங்கள். நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன், நான் சொல்கிறது புரியலாட்டி கூட நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. நான் ஏதாவது ஸ்பீக் பண்ண அதாவது சொல்ல போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், வீடியோவை பார்த்து என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலாட்டி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகேவா, சில நேரத்தில் வாய்ஸ் தப்பாக கூட சொல்லியிருப்பேன். சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிறேன். இந்த கவர் பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையுமே இருக்கும், ஒரு கீஸ் கவர், அதாவது கேரி பேக்கில் வந்து இந்த கிளேவை போட்டு வச்சிடணும், அப்படியே வந்து வெளியே வைக்கக்கூடாது. அப்படியே வெளியே வச்சிங்கன்னா அப்படியே காஞ்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து பேக் பண்ணிவிட்டேன். அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து கவரோடு மட்டும்தான் காமிப்பேன், இந்த வீடியோ எண்டு முடிஞ்சிடும், கவரோடு மட்டும் காமிப்பேன். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்போ பார்க்க போது நான் அந்த பாக்ஸில் வந்து எடுத்து காமிக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வந்து நான் சொல்கிறேன், எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம்.